தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. எந்த வரலாறும் தெரியாமல் பேசும் அண்ணாமலை தமது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தியுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் அண்ணாமலை பேசினார். 1938 மற்றும் 1965 ஆண்டுகளில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற நிலையில் 1980களில் போராட்டம் நடத்துவது போலவும் அவர் பேசினார். ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம 1980 பேசின அதையே பேசுறாங்க. இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க. இது திமுக. அண்ணாமலையின் இப்பேச்சுக்கு கண்டனம் வலுத்து வருகிறது. தமிழ் மொழியை அவமதிக்கும் வகையில் பேசிய அண்ணாமலையையும் பாஜகவையும் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் ஏற்க மாட்டார்கள் என்றும் அரசியல் தலைவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அவருக்கு வந்து பிஞ்சகாலனி அவருக்கு தேவையில்லை. ஆனால் மக்கள் பிஞ்ச காலனியை தச்சு போட்டு கொள்ளக்கூடிய ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. காலனியை காசு கொடுத்து வாங்க முடியாதவர்கள் புதுசு புதுசாக காலனியை அடிக்கடி வாங்க முடியாது. அவங்க வந்து காலனியை தைத்து போட்டு கொள்ளக்கூடிய ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு தான் தமிழ்நாடு. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பது தான் திராவிட மாநில அரசினுடைய நோக்கம். இது அண்ணாமலைக்கு புரியாது, மோடிக்கு தெரியாது. அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகாவிலே இருந்தபோது தன்னை கர்நாடகக்காரன், எனக்கு தமிழ்நாடு பிடிக்காது, கர்நாடகாத்தான் பிடிக்கும் என்று பேசியவர் தான். இப்போது தமிழ்நாட்டில் அவர் அரசியல் செய்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற சூழலில் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வாய்க்கு வந்ததை பேசி கொண்டிருக்கிறார், உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். இங்கே வரும்பொழுது தமிழ் என் தாய்மொழியாக இல்லையே என்கிற பெரிய ஒரு கவலையுடன் நான் பேசுகிறேன்னு சொல்லி ஒரு நாடகம் போடுறாரு. அதற்கு அப்படியே நேர்மாறாக எதிர்மறையாக தமிழ்நாடு பாஜக தலைவர் தமிழ் மொழியை காப்பதற்காக இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக நடைபெற்ற போராட்டங்களை பிஞ்சசிற்பு என்கிறார். இது நிச்சயமாக இரண்டு பேர் பேசுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லி வைத்து, அதாவது நான் அடிக்கிறேன் நீ அழு அப்படின்னு சொல்லி வைத்து பேசுகிற நாடகம் என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும். அண்ணாமலை அவர்களின் இந்த வார்த்தைக்கு வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். தமிழ்மொழி தமிழ்நாடு என்பது இந்த மண்ணின் கலாச்சாரம் பண்பாடு, அதை எதிர்த்து பேசுவது இந்த தமிழ்நாட்டு மக்களை தமிழ் மொழியை நிச்சயமாக அவமதிப்பதற்கு சமமாகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தி திணிப்புக்கு எதிராக 1965 ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே கிளர்ந்து எழுந்தது. இதில் சுமார் 70 பேர் உயிரிழந்தனர். எந்த வரலாறும் தெரியாமல் பேசும் அண்ணாமலை தமது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.